அனைவருக்கும் வணக்கம். ஹைடெக் ஐஎஸ் அகாடமி சார்பில் இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா என்னன்னா, இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகள் இதுல வந்து பெண்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் நம்ம மெயினாக பார்க்க போறோம். ஏன்னா நம்மளுடைய எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா உமன்ஸை வச்சு கொஸ்டின்ஸ் நிறைய வந்து கேட்கறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்லயும் கொஸ்டின்ஸ் வரக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் நிறைய முக்கியமான தீர்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. 10% இடஒதுக்கீடு, ஜல்லிக்கட்டு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய தீர்ப்புகள் வந்திருக்கனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில கரண்ட் அஃபேர்ஸ் அல்லது ஜிகேல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏன் அந்த கொஸ்டின் வந்து உமன்ஸ்ல இருந்து கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால உச்சநீதிமன்றத்துல நீதிபதிகளா பெண்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க, ஸோ அதுல முக்கியமானவங்க பண்ண சாதனைகள் இது ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். இது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே இது நீங்க ஹைகோர்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு பெண் வந்தது கேரளா ஹைகோர்ட்ல அண்ணா சாண்டின்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. இவங்க தான் இந்தியாவில உயர்நீதிமன்றத்துல ஃபர்ஸ்ட் வந்த ஒரு பெண், சரிங்களா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு. இந்தியாலேயே பழமையான உயர்நீதிமன்றத்துல மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு, தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கல்கத்தா, செகண்ட் பாம்பே, அதுக்கப்புறம் தேர்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட். ஏன்னா கல்கத்தா வந்து 2 July 1862 உருவாயிருக்கும், அதுக்கப்புறம் பாம்பே பாத்தீங்கன்னா 14 August 1862 உருவாயிருக்கும், அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் அதுக்கு மறுநாள் 15 August 1862 உருவாயிருக்கும். ஸோ அப்ப நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் பழமையானது. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் தலைமை நீதிபதிகளாகவும் பெண்கள் இருந்திருக்காங்க, சரிங்களா? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 பெண்கள் இருந்திருக்காங்க. முதல் பெண் யாருன்னு கேட்டாங்கன்னா கந்தகுமாரி பட்நாகர், அதுக்கப்புறம் இந்திரா பானர்ஜி, அதுக்கப்புறம் விஜயா கமலேஷ் தாஹில் ரமணி. இந்த 3 பெண்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதிகளா இருந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாலேயே எந்த உயர் நீதிமன்றத்துல பெண் நீதிபதிகள் அதிகம்னு கேட்டா அதுவும் நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டே சொல்லலாம். இந்த மாதிரிதான் நம்ம ஃபுல்லா உமன்ஸை வச்சு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்தேன். இப்ப நம்ம பார்க்க போற ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பக்கா. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல உமன்ஸ் யார் யார் இருந்திருக்காங்க இதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்திமா பிபி, இவங்க தான் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல முதல் பெண் நீதிபதி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட முதல் இந்திய பெண் யாருன்னு கேட்டா ஒரே ஆன்சர், பாத்திமா பிபி. ஸோ இவங்க எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் இருந்திருக்காங்க, 1889 to 1992 வரைக்கும் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க கேரளா ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்காங்க. நமக்கு இது நமக்கு தேவைப்படாது, இந்த இயர்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யாருன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நிறைய வாட்டி எக்ஸாம்ல க்வெஸ்சனா கேட்டிருக்காங்க. நம்ம அப்பதான் ஹைகோர்ட்ல பார்த்திருந்தோம், ஹைகோர்ட்ல வந்து அண்ணா சாண்டி சொல்லியிருப்பேன், சுப்ரீம் கோர்ட்ல வந்து யாருன்னா ஃபாத்திமா பிபி, சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து சுஜாதா மனோகர்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. ஸோ இவங்களையும் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்டு பாத்தீங்கன்னா யாருன்னா ரூமாபால், சரிங்களா? ரூமாபால் இவங்க இயர் பாருங்களேன், 2000 to 2006 வரைக்கும் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 ஆண்டுகள் இவங்க இருந்திருக்காங்க. அப்ப இந்த பாயிண்ட் முக்கியமானது, லாங்கஸ்ட் சர்விங், சரிங்களா? ஒரு பெண் உச்ச நீதிமன்றத்துல அதிக ஆண்டுகள் பணியாற்றிருக்காங்கன்னா அந்த சாதனையை யார் படைச்சிருக்காங்கன்னா ஆன்சர் ரூமாபால், சரிங்களா? இப்ப க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்கன்னா, இந்திய உச்ச நீதிமன்றத்தில் அதிக ஆண்டுகள் பணியாற்றிய பெண் யாருன்னு கேட்டாங்கன்னா ஒரே ஆன்சர் ரூமா பால். அதே மாதிரி உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ இங்க நீதிபதிகளை பரிந்துரை பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்காங்க. அந்த கமிட்டி வந்து ஒரு குழு வந்து கொலிஜியம், சரிங்களா? இந்த கொலிஜியம் வந்து முக்கியமானது. இதுல மொத்தம் உறுப்பினரா 5 பேர் இருப்பாங்க, ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா உறுப்பினரா பெண்களும் அதுல இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கொலிஜியத்துல 2 பெண்கள் வந்து உறுப்பினராக இருந்திருக்காங்க. அதுல முதல் பெண், கொலிஜியத்தின் முதல் பெண் உறுப்பினர் யாருன்னு கேட்டா ஆன்சர் சேம், ரூமாபால், சரிங்களா? அதனால உங்களுக்கு இதுல 2 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ஒன்னு ரூமாபால் பாத்தீங்கன்னா லாங்கஸ்ட் சர்விங், கிட்டத்தட்ட 6 வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெண் அதிகாரம் இருந்தது ஃபர்ஸ்ட் இவங்க தான். அதுக்கடுத்து செகண்ட் பாத்தீங்கன்னா கொலிஜியத்தோட முதல் பெண் உறுப்பினர், சரிங்களா? ஓகே, இவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கியான் சுதான் மிஸ்ரா இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ரஞ்சனா தேசாய் இருந்திருக்காங்க, அதுக்கு 6வது வந்து பானுமதி. ஸோ இவங்க முக்கியம், 6 முக்கியம். நான் உங்களுக்கு 1, 3 அதுக்கடுத்து 6 வந்திருக்கேன். இவங்க கிட்டத்தட்ட 2014 to 2020 கிட்டத்தட்ட இவங்களும் ஒரு 6 வருஷம். ஆனா சீனியர் பாத்தீங்கன்னா யாருன்னா ரூமாபால் தான், சரிங்களா? ஓகே, இவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க பானுமதி. அப்ப உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியா ஒரு பெண்ணா கடைசியா இருந்தவங்க தமிழர் யாருன்னா பானுமதி, இவங்க மட்டும்தான். உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதியா
ஒரு நபர் கடைசியா இருந்திருக்காருன்னா அது 40வது தலைமை நீதிபதி பி சதாசிவம் அவர்கள். ஏன்னா அவர் தமிழ்நாட்டுல ஈரோடு. அப்ப உச்ச நீதிமன்றத்துல ஒரு தமிழர் கடைசியா இருந்தது யாருன்னு கேட்டா பி சதாசிவம். அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியா ஒரு பெண் கடைசியா இருந்தது யாருன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பானுமதி. இவங்க வந்து தமிழ்நாட்டுல தர்மபுரி, தர்மபுரி இந்த டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா. இவங்க கடைசியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க எங்க இருந்தாங்கன்னா ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருக்காங்க. இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. அப்ப இவங்களை ஜார்க்கண்ட்ல நியமனம் பண்ணப்ப அப்ப இந்த கொஸ்டின் கேட்டாங்க, ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி யாருன்னு சொல்லி அப்ப ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஓகே, அதனால பானுமதி முக்கியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பானுமதியில இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அப்பத கொலிஜியம் பத்தி பார்த்தோம். கொலிஜியத்துல உறுப்பினரா 5 பேர் இருப்பாங்க. கொலிஜியத்தோட தலைவர் யாருன்னா தலைமை நீதிபதி தான் இதோடைய தலைவராக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே 4 உறுப்பினர்கள். அந்த 4 உறுப்பினர்கள் யாருன்னா தலைமை நீதிபதிக்கு அடுத்து மோஸ்ட் சீனியர். ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல மொத்தம் 34 பேர் நீதிபதிகள் இருப்பாங்க. ஒரு தலைமை நீதிபதி, 33 பார்த்தீங்கன்னா நீதிபதிகள். அந்த 33 இவருக்கு அடுத்து யார் மோஸ்ட் சீனியரோ அவங்க தான் கொலிஜியத்துல உறுப்பினராக இருப்பாங்க. அந்த வகையில கொலிஜியத்துல உறுப்பினராக பெண்கள் 2 பேர் சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் சொன்னது ரூமாபால், செகண்ட் யாருன்னா ஆர் பானுமதி சரிங்களா. கடைசியா இவங்க தான் கொலிஜியத்துல உறுப்பினரா ஒரு பெண் வந்து இருந்திருக்காங்க. அதனால இவங்களும் முக்கியமானது. இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்து மல்கோத்ரா சரிங்களா. இந்து மல்கோத்ரா இவங்க 2018-21 வரைக்கும் இருந்திருக்காங்க. இவங்களுடைய மிகப்பெரிய சாதனை பாருங்க இதுதான், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜட்ஜி சரிங்களா. ஒரு பெண்ணா இவங்க பண்ண ஒரு பெரிய சாதனை என்னன்னா, பார் கவுன்சில ஒரு மெம்பரா இருக்கிற இவங்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜா வந்திருக்காங்க சரிங்களா. இந்த சாதனை உச்ச நீதிமன்றம் உருவான ஆண்டுல இருந்து, அதாவது உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28 உருவாகுது. இந்த உருவான ஆண்டுல இருந்து இந்த சாதனை யாருமே பண்ணல. இந்த சாதனை படைச்சது ஃபர்ஸ்ட் யாருன்னா ஒரு பெண் சரிங்களா. அவங்க பேர் வந்து இந்து மல்கோத்ரா. இந்து மல்கோத்ரா அப்ப டைரக்டா வந்திருக்காங்க. க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்திற்கு நேரடியாக நியமனம் செய்யப்பட்ட முதல் இந்தியர் அல்லது முதல் இந்திய பெண் யாருன்னு கேட்பாங்க. ஆன்சர் இந்து மல்கோத்ரா. ஏன்னா பொதுவா ஒரு நீதிபதி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜை கடந்துதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கே வருவாங்க சரிங்களா. அதாவது ஒரு ஒரு ஹைகோர்ட்ல லாயரா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹைகோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸா வருவாங்க. ஏன் உதாரணத்துக்கு நீங்க இவங்களை எடுத்துக்கோங்களேன், பானுமதி ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸா இருந்து அப்புறம் எங்க வந்திருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜா 14-20 வரைக்கும் இருந்திருக்காங்க. அப்ப நிறைய ஸ்டேஜை தாண்டி வருவாங்க. ஆனா இவங்க பார் கவுன்சில்ல மெம்பரா இருந்து, இவங்க ஸ்டேட் வந்து கர்நாடகா, பார் கவுன்சில்ல மெம்பரா இருந்து டைரக்டா எங்க வந்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜா வந்துட்டாங்க. ஆனா இப்ப இவங்க போஸ்டிங்ல இல்ல, ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாங்க. எப்பன்னா போன 2021 மார்ச் 13 ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாங்க. சோ அதனால இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் போன வருஷம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில பஞ்சாப் மாநிலத்துக்கு ஒரு அரசமுறை பயணம் போனப்ப அங்க வந்து பஞ்சாப் விவசாயிகளுக்கும் பிரதமருக்கு இடையே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா அவர் வந்த பாதையை வந்து மக்கள் ஃபுல்லா சூழ்ந்துகிட்டாங்க. பிரதமரால எங்கேயுமே போக முடியாத ஒரு ஒரு நிலைமை வந்துச்சு. அப்ப இந்த பாதுகாப்பு பிரச்சனைகள்ல ஏற்பட்ட சம்பந்தமா விசாரணை பண்றதுக்காக ஒரு கமிஷன் வந்து கொண்டு வந்தாங்க மத்திய அரசு. அந்த கமிஷனையும் யார் விசாரணை பண்ணாங்கன்னா, இந்த இந்து மல்கோத்ரா கமிட்டி தான் விசாரணை பண்ணாங்க. ஓகே, இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது 8வது பிளேஸ்ல இந்திரா பானர்ஜி. இந்திரா பானர்ஜி இவங்க நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதியா இருந்தவங்க. இங்க இருக்கா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட். இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதியா இருந்து இவங்க எங்க வந்திருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ஜட்ஜா இருந்திருக்காங்க. கடைசியா ஒரு பெண்ணா உச்ச நீதிமன்றத்துல இருந்து கடைசியா ஓய்வு பெற்றிருக்காங்கன்னா அது இந்திரா பானர்ஜி மட்டும்தான். போன செப்டம்பர் 23, 2022 இந்த நாள்ல இவங்க ரிட்டைர்மெண்ட் ஆயிருக்காங்க சரிங்களா. அதனால சோ இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திரா பானர்ஜி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதியா இருந்தவங்க. ஒரு பெண்ணா கடைசியா ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க சுப்ரீம் கோர்ட்ல யாருன்னு கேட்டாங்கன்னா இந்திரா பானர்ஜி. இதுக்கப்புறம் இந்த 3 பேர் தான் இப்ப ப்ரெசன்ட்ல ஆக்டிவா இருக்காங்க. இந்த கிரீன் இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லாமே இப்ப தற்போது இருக்கிறவங்க சரிங்களா. அப்ப இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, உச்சநீதிமன்றம் உருவானது 1950, இப்ப நம்ம 2023 இருக்கோம். அப்ப இத்தனை ஆண்டுகள்ல உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியா பெண்கள் மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்காங்க, சோ மொத்தம் பாருங்க 11 பேர் தான் இருந்திருக்காங்க. அதுவும் ரீசண்டா தான் ரொம்ப ரொம்ப அதிகமா வந்திருக்காங்க. சோ நீங்களே பாருங்களேன், இப்ப இந்த 3 பெண்களுமே 31st ஆகஸ்ட் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்ப ஒரே நேரத்துல 3 பெண்கள் நியமனம் பண்ணாங்க. இது வந்து ஒரு பெரிய சாதனை சரிங்களா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா
இந்த மூன்று பெண்கள் வர்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு உமன் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருந்தாங்க. அது யாருன்னா இந்திரா பானர்ஜி. ஏன்னா இந்திரா பானர்ஜி பாருங்க 18 to 22 வரைக்கும் இருந்திருக்காங்க. அப்ப இந்த மூன்று பெண்களை 21 நியமனம் பண்ணப்ப இவங்களும் ஒருத்தவங்க இருந்தாங்க. அப்ப உச்சநீதிமன்றத்துல ஒரே நேரத்துல எத்தனை பெண்கள் நீதிபதிகளா இருந்திருக்காங்க? 4 பெண்கள். இப்போ ஒரே நேரத்துல இத்தனை பெண்கள் இருந்தது வரலாற்றிலேயே முதல் முறைன்னு சொல்றாங்க. சோ அந்த 4 பேர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்திரா பானர்ஜி, ஹீமா கோலி, பீலா திரிவேதி, பிவி நாகரத்னா. எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 2021-22. ஏன்னா இவங்க 22 செப்டம்பர் 23 ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க, சரிங்களா? இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மூன்று பெண்கள் ஆர் பானுமதி, இந்து மல்கோத்ரா, இந்திரா பானர்ஜி. ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா 2018 to 2022-23-20 இந்த காலங்கள் இருந்திருக்காங்க. அப்ப இந்த மூன்று பெண்களும் நீங்க இந்த இயர்ஸ் ஃபுல்லாமே நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா நம்ம ஜென்ரலா எடுத்துக்கிறது 2019 எடுத்துக்கலாம். அப்ப 2019 பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல மூன்று பெண்கள் இருந்திருக்காங்க. அப்ப பிரதமரே பெருமையா சொல்லியிருப்பாரு, ஒரே நேரத்துல மூன்று பெண்கள் இருந்தாங்கன்னு சொல்லி, பானுமதி, இந்து மல்கோத்ரா, இந்திரா பானர்ஜி. அதுக்கப்புறம் பானுமதி ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாங்க, இந்து மல்கோத்ரா ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் இருந்தது இந்திரா பானர்ஜி. அது இவங்களோட மிச்ச மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப மொத்தம் 4 பேர்ல. சோ இவங்க மட்டும் ரிட்டைர்மெண்ட், இந்த மூணு பேருமே இப்ப பிரசன்ட்ல உச்சநீதிமன்றத்துல நீதிபதியா இருக்காங்க. சோ அதுல யார் யாருன்னா ஹீமா கோலி, பீலா திரிவேதி, பிவி நாகரத்னா, சரிங்களா? ஹீமா கோலி இவங்க தெலுங்கானா ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதியா இருந்தவங்க. தெலுங்கானா ஹைகோர்ட்ல இருந்தப்ப தெலுங்கானா ஹைகோர்ட்டோட ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா ஹீமா கோலி, இவங்க தான். அதுக்கப்புறம் பீலா திரிவேதி, இவங்க வந்து குஜராத்ல வந்து சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசி பாருங்க பிவி நாகரத்னா, சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. உச்சநீதிமன்றத்துல முதல் முறையாக ஒரு பெண் தலைமை நீதிபதியா வரப்போறாங்க. அந்த சாதனையை யார் படைக்க போறாங்கன்னா இந்த பிவி நாகரத்னா. சோ நீங்களே பாருங்க பிவி நாகரத்னா அசியூம்டு டு பி தி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இன் 2027. சோ 2027 வர்றப்ப உச்ச நீதிமன்றத்துல ஒரு பெண் முதல் முறையாக தலைமை நீதிபதியா வரப்போறாங்க. ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல இப்போ வரைக்கும் தலைமை நீதிபதியா மொத்தம் 50 பேர் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹச்ஜே கானியா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 50வது பிளேஸ்ல இப்போ வரைக்கும் டிஒய் சந்திரசூட் இருக்காரு. இவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்கமிங் ஃபியூச்சர்ல 27 வர்றப்ப முதல் முறையாக ஒரு பெண் தலைமை நீதிபதியா வரப்போறாங்க. நம்ம இவங்கள பார்த்தது உச்ச நீதிமன்றத்துல பெண்கள் நீதிபதியா எத்தனை பேர் இருந்திருக்காங்க, அத 11 பேர் கொடுத்திருக்கேன். இந்த 11ல ஒருத்தங்க மட்டும் 27ல வரப்போறாங்க. இதை இப்ப அரசு வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதே மாதிரி ஓவரால் வேர்ல்டு இந்தியா தமிழ்நாடு முக்கிய பொறுப்புகள்ல மகளிர்கள் யார் யார் இருந்திருக்காங்க, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்கணும், ஜிகேவும் பார்க்கணும். இதை வச்சு உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து எக்ஸாம்ல செட் பண்ணுவாங்க. மேக்சிமம் நீங்க டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் எடுத்து பாருங்க, உமன்ஸ் வச்சு க்வெஸ்சன்ஸ் உறுதியா இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்ல ஈஸியா இந்த டாபிக்ல ஸ்கோர் நம்ம பண்ணிடலாம். ஓகே, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு, நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யுஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Best Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.